ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஹரி ஓம் தத் சத். பஞ்சதசி ஆறாவது அத்தியாயம் 96வது ஸ்லோகம். ஜடோ பூத்வா ததாப் ஸ்வாத்மியம் பூத்வா ததா ஸ்வாப்ஸ்யம் இதி ஜாட்ய ஸ்மிருதிஸ்ததா வீணா ஜாட்யானுபூதிம் ந கதஞ்சித் துபபத்யதே கதஞ்சித் துபபத்யதே. இந்த ஆறாவது பிரகரணத்தில் கடந்த வாரம் 25வது ஸ்லோகம் வரைக்கும் முக்கியமாக பார்த்து முடித்த விஷயம் வந்து ஆறு விதமான நாஸ்திக தர்சனங்களின் எல்லாத்தினையும் நம்ம திரஸ்காரம் பண்ணல, அவங்க அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தர் பேசி பேசி அவங்க அவங்களே டிஃபீட் பண்ணிட்டு புதுசு புதுசாக வந்தாங்க. நாம் வரும் வேடிக்கை பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் அப்படி என்ன அர்த்தம், வி ஆர் ரிஃப்யூட்டிங் தெம். பாஷ்யத்தில் பிரம்மசூத்திரம் அனாலிசிஸ் எல்லாம் வரும்போது இவங்களை எல்லாருமே இந்த ஃபேலசிஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு ரிஃப்யூட் பண்ணுறோம், இது தப்பு தான் சொல்கிறோம். ஆனால் இப்போது நம்ம கவனித்தா நடுல் நடுவில் ஏதோ கேள்வி கேட்குற மாதிரி வந்தால் கூட அந்த கேள்விகள் எல்லாம் அவங்க அவங்களுக்குள்ளேயே வந்து தான் பல பிரிவுகளாக வந்துட்டாங்க. அப்போது ஆறு விதமான நாஸ்திக தர்சனங்கள் வேதத்தில் நம்மாதவங்கள், அதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு முக்கியமாக போன வாரம் வந்து ஆஸ்திக தர்சனங்கள் ஆ அது என்ன கேட்கும்போது வேறு மாதிரி கேட்கும். ஆஸ்திக தர்சனங்கள் வைதிக தர்சனங்கள்னு சொல்லலாம். அப்படின்னா வேதத்தை நம்பி அந்த சப்போர்ட் தான் வேதத்தை கோட் பண்ணி. ஆனால் பார்த்தோம் அங்கேயும் நாஸ்திகர்கள் கூட வேதத்தில் வந்து சில கொட்டேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. எனியோ கடந்த வாரம் முக்கியமாக பார்க்கும்போது இப்போ இந்த வைதிக தர்சனங்களுக்குள்ள இதில் நிறைய பேதாபிப்பிராயங்கள் இருக்கு. இங்கேயும் ஆறு தர்சனங்கள் இருக்கு, ஆறு மார்க்கங்களை பல பல பேருனால சொல்லப்பட்டு அவங்களால ஏற்பட்ட அந்த குரூப்ஸ், அதில் கூட நியாய வைசேஷிக இவங்க ரெண்டு பேர்னு சேர்ந்து தார்க்கிகர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நியாய அண்ட் வைசேஷிக இவங்களுமே பேசி முடிச்சிட்டோம். அங்கே என்ன பேச்சுன்னா முக்கியமாக இப்போது ஆத்மாவுடைய அங்கெல்லாம் சைஸ் அதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க. இங்கே வந்து ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன, ஆத்மா அனைது ஒத்துக்கிறோம், ஒன்றுன்னு ஒத்துக்கிறோம், ஆனால் அதோட ஸ்வரூபம் என்ன சொல்லும்போது ஒன்றுன்னு ஒத்துக்கலை. சில பேர் இதில் அப்புறம் வருவாங்க. சர்வகதகன்னு ஒத்துக்கிறோம், அசங்கஹான்னு கூட ஒத்துக்கிறோம், ஆனால் பேதங்கள் இருக்குது. என்ன பேதம்னா முதல் பேசி முடிச்சிட்டோம். பிரபாகராக பிரபாகரஸ்ய ஃபாலோயர்ஸ், அவர் யாரோ ஒருத்தர் பேசின விஷயம் அப்படின்னா ரொம்ப
பூர்வ மீமாம்சா. இப்போது நம்ம வந்து நெகேட் பண்ணுறது நியாய வைசேஷிக்காக முடிஞ்சது, பூர்வ மீமாம்சத்துக்கு வந்துட்டோம். இது இப்போது இன்னும் ரெண்டு ஸ்லோகத்தில் முடிஞ்சிடும். இது அப்படி என்ன அர்த்தம்? மொத்தம் 9 பேருனே நெகேட் பண்ணி அவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க பாட்டி இருந்து போட்டோம், அவங்க ஏதாவது பேசிக்கிட்டோம், நமக்கு அங்கே பூர்ணமான ஒரு சொல்யூஷன் வராதனே நம்ம இருக்கிற வேதாந்திகள் நம்ம வந்து முன்னு போகிறோம். இந்த பூர்வ மீமாம்சத்துக்குள்ளே கூட திரும்பி ரெண்டு பேர் வந்துட்டாங்க. ஸோ முதல் பிராபாகரகர்கள்னு பேசிட்டோம், அதிலிருந்து யாரோ பிரிஞ்சு அவன் பேசினது சரியில்லை, சம்மத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே வந்த பிராபாகரர்கள் என்ன பேசுவாங்க? நையாயிகாசு வைசேஷிகர்கள் வந்து ஆத்மா ஜடம்னு சொல்லிட்டாங்க, ஆத்மா ஜடம்னு சொல்லிட்டாங்க, அசத்தன்னாங்க. அப்புறம் இப்போ பேசுகிற இந்த மீமாம்ச இவங்களுக்குள்ள இவங்க வந்து ஆத்மா வந்து சத்து அசத்து, ஜடமும் சைத்தன்யம் ரெண்டு மிக்சர் அப்படின்னு பேசுகிறவங்க இவங்க. ஆனால் அப்படி பேசும்போதே திரும்பி இவங்களுக்குள்ள வேற்றுமை வந்து இப்போ கடைசியாக பேசி கொண்டிருக்கிற ஒரு மார்க்கிகள் வந்து பாட்டாக, ஓகே, பட்டஸ்ய சிஷ்யாக பாட்டாக அனுசரிக்கிறவங்க. ஸோ பாட்டு மதத்தை சேர்ந்தவங்களை வந்து குமார் இளபட்ட அப்படின்னு ஒருத்தர் பேர் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்தது அந்த 95வது ஸ்லோகத்து வரைக்கும் வந்து சொல்லும்போதும், ஸோ ஆத்மா வந்து ஜடமும் சைத்தன்யமும் ரெண்டு அணி எப்படி சொல்லுவோம்னா, அதுக்கு வந்து அவங்க ரெண்டு விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அதை பேசுகிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டை. அதில் ஒன்று வந்து என்னென்னா பிரமாணம் எடுத்துக்கிட்டு பேசுகிறான். ஓகே, பிரமாணம் பிரத்யக்ஷமாக தெரிகிறதே. ஸோ அதனால் பிரத்யக்ஷமாக தெரியறதுனால அது தெரியறதுன்னு அதை பற்றி எடுத்துக்கணும் இல்லையோ. அதுக்கப்புறம் தர்க்கபரமாக இந்த பிரத்யக்ஷமாக எடுக்கிறது அனேது தர்க்கபரமாக, இந்த லாஜிக்கல்லி பார்த்த அப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்ருதியுக்தமாகவும் இனிமேல் சொல்ல போகிறார். ஸோ கடந்த வாரம் பார்த்த ஸ்லோகத்தில் இவங்க வந்து ஆத்மா வந்து ரெண்டு தொடிய கலகலப்பு, சைத்தன்யமும் ஜடம் ரெண்டும், அதுக்கு லாஜிக்க அப்புறம் வந்து அது கன்க்ளூட் பண்ணும்போது இது லாஜிக் வந்து இன்ஃபரன்ஸு. இப்போ அதை பற்றி இன்னைக்கு சொல்லுவேன். அந்த லாஜிக்கில் கூட பிரமாணம்னா என்ன பிரமாணம் எடுக்கிறாருன்னு சொல்லணும். பிரமாணங்கள் 6 இருக்குல்ல, 6 வந்து இவன் வந்து அர்த்தாபத்தி பிரமாணத்தின் எடுத்துக்கிட்டு இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் பேச போகிறான். அர்த்தாபத்தி பிரமாணம் அதுக்கு உதாரணம் அவன் பேசினது என்னென்னா, தூங்கும்போது ஆத்மா ஜடமாக இருக்கு, ஆத்மான்னு எதுவுமே தெரியல, அந்த சரீரத்து சம்பந்தம் கூட இருந்தால் கூட அது ஜடமாக தான் இருக்குது, எதுவுமே செய்யாமல் அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் அது தெரியறது ஜடம்தான். ஆனால் அவன் ஏந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடிஞ்சதுன்னு சொன்னால், அந்த ஜடமாக இருக்கிற நிலையில நடந்த அந்த அனுபவத்தின் யாரோ இருந்து ஞாபகம் வச்சுக்கினா தவிர ஏந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேனேது எல்லாரும் வாழ்க்கையில் அப்பப்போ சொல்லுவோம். அது எப்பவுமே சொல்ல மாட்டோம் சார், இப்போது சொல்கிறோம்னா அந்த அளவுக்கு வேலை பண்ணுறதில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணால் அப்படி வரும். ஒரு கிரிவலம் பண்ணால் அப்புறம் நடந்து இங்கேருந்து அரசுபுரத்து வரைக்கும் போயிட்டு வாங்குவோம்.
எப்போ அப்படி லாங் வாக்கிங் பண்ணிங்களோ மலைக்கு போய் எப்போ அப்படி அதுக்கு தான் பண்ணணும். அப்பப்போ அப்போ பாருங்க எங்கே இருக்கும் தெரியாது. ஒரு கிரிவலம் ஏறி இறங்கி அப்படி எல்லாம் வந்தால் ரொம்ப நேரம் நடந்தா, நாங்கள் கும்பமேளத்தில் எனக்கு அப்படி தான் நடந்தோம் நடந்தோம், என்ன உள்ளே வெஹிக்கிள் போகாதான்னு சொல்லிட்டான். எப்படியோ காலை இடுத்துக்கிட்டு போகிற மாதிரி அவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாகிடுது. இன்னும் பெரிய பெரிய யாத்திரைகள்லாம் போனால் தெரியும், கைலாசம் அப்புறம் அமர்நாத் அப்படி. ஆனால் அந்த கைலாச அமர்நாத் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே ட்ரையலே பண்ணிட்டோம். என்ன தெரியுமா, எப்போ அது முடிஞ்ச பண்ணுங்க, ஆனால் அப்புறம் என்ன மேலே அது எதுவுமே சொல்லக்கூடாது. இங்கே நின்று மருதமலை வரைக்கும் நடந்து போயிட்டு வரணும். ஓகே, முதல்ல ஆர்எஸ்புரம் வரைக்கும் போயிட்டு வரணும், அப்புறம் காந்தி அது என்னது அக்ரிகல்ச்சர் அங்கே வரைக்கும் போயிட்டு வரணும், அப்புறம் வடவள்ளி வரைக்கும் போயிட்டு வரணும். வடவள்ளி இது என்னது, வடவள்ளி தானே, அது வடப்பழனி சென்னை தான். அதுக்கப்புறம் போகணும். ஓகே, எப்போவது அப்பப்போ பண்ணணும். என்ன சொல்ல வரும், ஏந்திரிச்சதுக்கப்புறம் அனுபவம் இருக்கே, அது யாரும் சொல்கிறா, அதனால் சைத்தன்யம் இருக்கு. ஆனால் தற்காலத்துக்கு அங்கே ஜடத்துவம் இருக்கு, அதனால் அது நாங்கள் அதை சொல்கிறோம், ரெண்டுமே காம்பினேஷன் தான் அப்படின்னு சொல்லிப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களே பேசுகிறாங்க. அதுதான் 96வது ஸ்லோகம் இப்போ படிச்சிட்டோம். இதில் என்னென்னா, முதல்ல சுலபமாக சொல்கிறேன், அந்த அர்த்தாபத்தி பிரமாணம் எடுத்துக்கிட்டு பேசுகிற நம்ம இல்லையா, அந்த அர்த்தாபத்தி பிரமாணத்துக்கு பேர் தான் லாஜிக்கல்லாக அவனை சொல்கிறது. அப்படியே ஞாபகம் இருக்கோ பிரமாணங்களை பற்றி சொல்லும்போதும், எனக்கு தெரியும் போன வருஷம் நல்ல மழை பெய்ஞ்சது, கொட்டோ கொட்டோ மழை பெய்ஞ்சது, 2 நாள் 3 நாள் எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஜலமயமாக இருக்குது. ஓகே, ஒரு நாள் இங்கே வந்துச்சு சாயங்காலம் சமயம். ஆனால் இன்னொரு வாட்டி இன்னொரு சமயத்தில் நான் ரொம்ப தூங்கி போயிட்டேன், இல்லைன்னா நான் ஏதோ ஊரில் இருக்கேன், ஆனால் இந்த ஊரில் மழை பெஞ்சது இல்லை, தூங்கும்போது மழை பெஞ்சது எப்படி சொன்னான். என்னங்கன்னா, எந்த ஊரில் இருந்தால் கூட இப்போது அடுத்த 2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் ஃப்ளைட்டில் வரலாம், எவ்வளோ தூரம் இருந்தால் அங்கே ஒன்றும் இல்லை. இங்கே வந்தால் ஊர் முடிச்சு நான் கோயம்புத்தூர் ஃபுல்லாக ரோட்ஸ் எல்லாம் ஃப்ளட்டட் வித் த வாட்டர். அப்போது ப்ரிசம்ஷன் அர்த்தாபத்துக்கு பேர், ஓ மழை பெஞ்சுதா, உடனே இறங்கின உடனே அங்கே டிரைவர்னு யாரும் அதை கேட்பேன், எவ்வளோ நாளில் மழை பெஞ்சது, நல்ல மழை கோயம்புத்தூரில், ஏன்னா ஜலம் பார்த்தா இல்லை. ஸோ அன்றைக்கி பார்த்துருக்கேன், இதுக்கு பேர் தான் அர்த்தாபத்தி ஆர் ப்ரிசம்ஷன். அது மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்போது திரும்பி இந்த அடுத்த ஸ்லோகத்திலையும் பேசுகிறார். தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் அதே விஷயந்த அங்கே கூடமனே வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்திட்டு அப்படி சொன்னார், ஜடமனே வார்த்தை போதமனே வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்திட்டார். அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கோ, இப்போ ஸ்லோகத்துடைய பதங்கள், ததா ததான்னா மேலே பேசியிருக்குமே, இங்கே ததான்னா அந்த தூங்குகிற சமயத்தில், அந்த சமயத்தில் ஜடோபூத்வா அங்கே வந்து அன்கான்ஷியஸ், இந்த அன்கான்ஷியஸ் வார்த்தை அனேது ஒரு லெவலில் ஜாக்கிரதை இப்படி தான் உபயோகப்படுத்துகிற தவிர, வேதாந்தம் நல்லா புரியறதுக்கு அப்புறம் ஆழமாக படிக்கும்போதும் அன்கான்ஷியஸ் அனே வார்த்தை தப்பு. ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்க்குறோம் பார்ப்போம், ஒன்றும் தெரியாமல் ஜடமாக கிடைக்கிறான், இல்லை ஆத்மா எப்போ அன்கான்ஷியஸ் ஆகவே முடியாது, அந்த கான்ஷியஸ்னஸோட கனெக்ஷன் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கிடைக்கிறது இல்லை. ஓகே, இந்த டிஜிட்டல் டிவைஸுக்கு அந்த கான்ஷியஸ்னஸோட கனெக்ஷன் கிடைக்கிறது இல்லை. கான்ஷியஸ்னஸ் இருக்கு, பக்கத்தில் இருக்கு, அங்கே இருக்கு, அதில் இருக்கு, இறந்து போன சரீரத்தில் கூட கான்ஷியஸ்னஸ் இருக்கு, பயப்படக்கூடாது. வேண்டாம் இப்போ அந்த ஆழ அதுக்கு ஆழமாக போக வேண்டாம், பட் ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்கு தான். அதுதானே வேதாந்தம்
டிக்ளேர் பண்ண போகிறது. அதனால் அன்கான்ஷியஸ்ன்னு சொல்கிறது வந்து தெரியாதவனுக்கு அந்த பாஷையில் மெடிக்கல் டர்ம் அப்படியெல்லாம் பேசலாம். அன்கான்ஷியஸ்ன்னு கான்ஷியஸ் இல்லைன்னு அது. கான்ஷியஸ் எங்கே இல்லை, எது பார்த்து நீ எப்படி சொல்கிறனே? இங்கே எவரும் என்ன சொல்கிறாருன்னு அந்த மாதிரி, ஸோ ஜடோ பூத்வா அந்த கோமா ஸ்டேஜ் அன்கான்ஷியஸ் மாதிரி தானே ஆல்மோஸ்ட் நமக்கு தூக்கம் என்ன. அஸ்வாப்ஸ்யம், அஸ்வாப்ஸ்யம்னா நான் நல்லா தூங்கிட்டேன் இது அப்படின்னு இந்த விதமாக ஜாட்ய ஸ்மிருதிஹி, ஜாட்ய ஸ்மிருதி. ஜாட்யம்னா பொதுவாக தமிழில் வந்து ரொம்ப எடமெண்ட்டாக இருந்தால் கூட ஜாட்யம்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு எவ்வளோ கரெக்டுன்னு தெரில. அவன் ரொம்ப பிடிவாதமாக இருந்தான், ரொம்ப ஜாட்யமாக பேசுகிறான், ரொம்ப அவனுக்கு ஜாட்யம் பிடிச்சிச்சு. ஆனால் இன்னொரு ஜாட்யம்னு அர்த்தம் வந்து வேறு எங்கள் பக்கங்களில் பேசும்போது அந்த லேசினஸ்ஸாக இருந்தால் கூட டல்லாக இருந்த மக்கு மாதிரி இருந்த அவனுக்கு ஜாட்யம் என்றும். இப்போ இங்கே என்னென்னா அந்த ஒன்றும் தெரியாத ஒரு நிலை தூக்கம், தூக்கம்தான் உண்மையான ஜாட்யம்னா அங்கே அர்த்தம் வந்து இனர்ட்னஸ். ஓகே, மைண்ட் இனர்ட் ஆகிடுது, பாடி ஏதோ பண்ணி பிரகிருதி ஒர்க் பண்ணிகிட்ருக்கு பாடி, ஆனால் பாடி ஒர்க் பண்ணுறதுனே மைண்டுக்கும் தெரியல. அப்புறம் மைண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முடிச்சு அடங்கினதுனால அது கான்ஷியஸில் கலந்து போனதுனால கொஞ்சம் நேரத்துக்கு அதை அங்கே ஒரு ஆனந்த அனுபவத்தை ஏற்படுறது, ஆனந்தம் இருக்குது. ஆனால் இப்போ என்ன க்வெஸ்சனா, அதுக்கப்புறம் இந்த ஞாபக சக்தி அந்த இனர்ட்னஸ்ஸை பற்றி எப்படி ஞாபகம் இருக்கு? இப்போ நல்லா தூங்கும்போது தெரியும், டிஸ்டர்ப்டாக தூங்கினான்னு தெரியும், கனவு இருக்கிறது அனுது நமக்கு தான் தெரியறதே. ஆனால் அந்த முதல் 5-6 மணி நேரம் மட்டும் நான் நல்லா தூங்கிட்டேன், நல்லா தூங்கிட்டேன். அந்த நல்லா தூங்கிட்டேனது அது என்ன, சும்மா சொல்கிற வார்த்தையா? அனுபவம் தானே, அனுபவம்னா அது வந்து யாரோ பார்த்துருக்கணும் இல்லையோ, பார்த்துருக்கிறதுக்கு அப்புறம் அது ஞாபகம் வச்சுருக்கணும் இல்லையோ, திரும்ப அந்த பார்த்த சாட்சியே ஞாபகம் வச்சுக்கிற மெமரி இந்த மனசுன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே அங்கே போ அப்படின்னு ஒரு மெமரி அனுப்பிச்சு வச்சுருக்கேன். அதனால தான் சொல்கிறோம், இவன் அதான் சொல்கிறான். ஸோ அப்படி ததா அந்த மாதிரி இந்த தீர்க்க நித்ர சமயத்திலோ ஜாட்யம் அனுபூத்தியும் வினா எப்படின்னா அந்த அன்கான்ஷியஸ் இனர்ட்னஸ்ஸு பற்றி அனுபவம் ஏற்படாமல் இருந்திருந்தா, வினான்னா அப்படி இருந்திருந்தா, கதஞ்சித்து ந உபபத்தியதே, யாரும் எழுந்திரிச்சதுக்கப்புறம் அப்படி சொல்ல முடியாது, அது மெமரியில் இல்லைன்னா. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அங்கே ஜாட்யம் இருக்கு, ஆனால் ஜாட்யத்துடைய ஞாபகமும் வச்சுக்கிட்டு சொன்னதுனால கான்ஷியஸ்னஸ் இருக்குன்னு. சரி, அப்படின்னு அவனை பேசி சொல்லிக்கிறார் ரெண்டு பாயிண்ட்ஸ்னு. இப்போது இதே விஷயத்தினே ஸ்ருதி பிரமாணம் கூட நான் சொல்கிறேன், எல்லோரும் ஸ்ருதி மட்டும் விட மாட்டுறாங்க. ஓகே, ஸ்ருதி பிரமாணம் அதனால தான் ஒன்றும் படிக்காதவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சார் கிளாஸுக்கே வரலன்னா இந்த ஆத்மா அனாத்மா அது இது ஏதோ எல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ 50 வருஷம் வாழ்ந்து முடிச்சிட்டேன், இப்போ இதெல்லாம் கேட்டு சொதப்பிக்கிட்டு குழப்பிக்கணுமா அப்படின்னு தோணாது உங்களுக்கு, நீங்கள் எல்லாம் மெச்சூர் ஆகிட்டீங்க. நிறைய பேருக்கு வேதாந்த கிளாஸ் எதுக்கு, சத்சங்கம் எதுக்கு, என்ன அங்கே சுவாமி பற்றியா என்ன பேசுகிறாங்க? சுவாமி எனக்கு தெரியுமே, எங்கள் சுவாமி தான் அப்படின்னு தோணும் நிறைய பேருக்கு வரும். அதனால்தான் ஸ்டடியாக இருக்க மாட்டான், ஸ்டடியாக வரமாட்டாங்க, ஸ்டடி பண்ண மாட்டான். ஸ்டடியாக ஸ்டடி பண்ணலன்னா நீ வந்து ஸ்டடி பிளிஸ்ன்னு வார் சுவாமிஜி ஆசனம்னு அவர் என்ன அர்த்தம் கொடுக்குறாருன்னா, ஸ்டடிலி பிளிஸ்ஃபுல், பிளிஸ்ஃபுல்லி ஸ்டடி.
இந்த ஸ்டடி இல்லை. சரி, ஸ்ருதி பிரமாணம் எடுத்துக்கிறார். இவர் சொல்கிறார், படிக்கிறோம். திரஷ்டுர்த்ருஷ்டேரலோபஶ்ச ஸ்ருதஸுப்தௌஸ்ததஸ்வயம் அப்ரகாஶப்ரகாஶாப்யாம் ஆத்மா கத்யோதவத்யுதஃ. ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கோ. ஸோ ஸ்ருதி பிரமாணம் எடுத்துக்கிட்டு நான் சொன்னது கரெக்டு தான். பாதி சைத்தன்யம், பாதி வந்து சித்து, பாதி அச்சித்து ஆத்மா. ஸ்ருதியிலும் இருக்கு, அப்படி காணப்படுறது அவனுக்கு இருக்குது அந்த வார்த்தைக்கு. அதை அதை எடுத்து சொல்கிறான் பிருகதாரண்யக உபநிஷத்தில். இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அங்கே சென்டென்ஸு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதில் வந்து இவன் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறான். நம்ம இங்கே இந்த மாதிரி நான் ஸ்ருதி கோட் இதுதான் ஸ்ருதி வாக்கியம்னா, இது முன்னாடி நான் பலவாட்டி சொல்லலை நினைக்கிறேன். நீ கோட் பண்ணிக்கணும், அங்கே கோட்ஸில் வச்சுக்கணும். இதுதான் ஸ்ருதியில் சொன்னப்பட்டது, எடுத்துகிட்டு இந்த ஸ்லோகங்களில் இருக்கேனே. என்ன அதுனா, முதல் வார்த்தை திரஷ்டுர் திருஷ்டே ரலோபஹா. இது பிருஹதாரண்யக உபநிஷத்தில் வந்து எடுத்த வார்த்தை. ஆனால் அங்கே வந்து நஹி திரஷ்டுர் திருஷ்ட லோபோஹோ லோபோ வித்யதே அவிநாசித்வாத்தனை ஏதோ ஒரு சென்டென்ஸ் பெருசாக வரும். ஆனால் அர்த்தம் தெரியறதுக்கு இவன் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டான். பார்ப்போம் என்னன்னு. இப்போ இது சொல்கிறதுக்கு, சரி ஸ்லோகம் முடிச்சுடுங்கோ, அதிலே இருக்க அவனே ஒரு உதாரணம் கொடுக்குறான் ஸ்ருதியும் கோட் பண்ணி. இப்போ பாருங்கள், சுப்தவ் திரும்பி அந்த தீர்க்க நித்திரை பற்றி பேசுகிறான். அதே விஷயம் தான் கண்டினியூ பண்ணுறேன். இவன் பேசுகிறான் ரொம்ப ஆழமான தூக்கத்தில் இருக்கும்போது திரஷ்டுஹு. திரஷ்டுன்னா அந்த சாட்சி, பார்க்கிறவர், ஆத்மா. திரஷ்டுஹு, ஓகே. திரஷ்டா ஆக்சுவல்லி திரஷ்டுஹுன்னா ஆறாவது சிக்ஸ்த் கேஸ். அந்த திரஷ்டாவுடைய, ஓகே, திருஷ்டேஹே. இதையும் அதே விபக்தியில் வரும். அந்த திரஷ்டனுடைய, அந்த விஷனுடைய, அவனுடைய திருஷ்டி என்ன விஷன், அது வந்து கான்ஷியஸாக இருக்க ஜானமாக இருக்க திருஷ்டி. அலோபஹச்ச லோபமன்னா நாட் ப்ரெசண்ட். அலோபஹன்னா ப்ரெசன்ஸ். அலோபஹ லோபம் இல்லை, இருக்கு. அலோபோ அலோபஹ ச அந்த அது இருக்கிறதுனால ப்ரெசன்ஸ். ஸ்ருதஹா இப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வாக்கியத்தில் கேட்டிருக்கோம், கேட்கப்பட்டிருக்கேன்னு. ஸ்ருதியிலே சொன்னது கேட்கப்பட்டிருக்கு, ஸ்ருதஹா கேட்டோம். அதனால ததஹா தூ இந்த விதமாக ஸ்ருதிலேயே சொன்னதுனால, ஓகே. அப்போது என்ன சொல்கிறோம், அயம் ஆத்மா. இந்த ஆத்மா வந்து ஒரு க்ளோ வார்ம் மாதிரி, ஓகே, ஃபயர் ஃப்ளை. தமிழில் வேறு என்ன சொல்லுவீங்களோ பார்த்தீங்களா, க்ளோ வார்ம்னு பார்த்தீங்களா. கிராமத்தில் இருக்கும், இங்கே கூட ரொம்ப டார்க்காக இருந்து நிறைய செடி இருந்தேன். ஆனால் நான் இங்கே பார்சல் எங்கேயுமே பார்க்கல. சில இடத்துல இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் அந்தந்த பக்கம் தென்னந்தோப்பு இருக்கிற இடத்துல நிறைய இருக்கும். அதுவும் சீசனில் தான் அது காணப்படும், க்ளூவாம். அதோடய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமோ, அது பறக்கும்போது நடுவில் நடுவில் இந்த ஃப்ளைட்டுக்கு ஃப்ளிக்கரிங் லைட் மாதிரி பின்பாகத்தில் மட்டும் நல்ல ஒரு அப்படி ஸ்பார்க் மாதிரி, ஸ்டார் மாதிரி லைட் வரும்.
அந்த அது அது வெளிச்சமும் தெரியும், வெளிச்சத்தினால் அந்த பூச்சியும் தெரியும், சுத்தியும் கொஞ்சம் தெரியும். தெரியல அதுக்கு எதுக்கு வச்சு, அதுக்கு கண் தெரியாத என்ன இல்லைன்னு இது அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ காரணம். ஆனால் அது ஒன்றுக்கு மட்டும்தான், எவ்வளோ ஆச்சரியம். கரெக்ட், அந்த நியான் லைட் மாதிரி அது வந்து போனதுக்கப்புறம் கூட அந்த பேக் சைடு பாடி வந்து இது இந்த மாதிரி நியான் கலரில் இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அது நம்ம ரொம்ப கிட்ட வரும்போது பார்த்தாதா அது அப்படி உடம்பு கிட்ட கடிக்காது, ஒன்றும் பண்ணாது, நமக்கு ஒன்றும் ஷாக் அடிக்காது, சரியா. அது அப்படி மிளுக்குன்னு வந்து போனதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் பேக் சைட் ஆஃப் த பாடி வந்து இந்த மாதிரி, அது இவ்வளோதே குட்டி தான், அந்த ஈசல் மாதிரி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். அந்த குளோவ் ஆமுக்கு பேர் வந்து சம்ஸ்கிருதத்தில் வந்து கத்யோதக, கே கே என்ன ஆகாயத்தில் தியுதக பிரகாசிக்கிறதே, ஆகாயம்ல பறக்கிறது அங்கே பிரகாசிக்கிறதுனால கத்யோதவது அந்த குளோமாம் மாதிரி, கத்யோதவத் தியுதக அந்த அது அந்த குளோவாம் எப்படி வந்து ஒரு வெளிச்சத்தை காட்டுறது திரும்பி காட்டல, கொஞ்சம் சரீரத்தில் காட்டுறது மிச்சம் காட்டல, அந்த மாதிரி அப்படி என்ன கொஞ்சம் சைத்தன்யம் இருக்கு கொஞ்சம் ஜடமாக இருக்கு. ஆத்மா கூட அப்படி தான் என்றார். அவனுக்கு நல்ல எக்ஸாம்பிள் இதை கிடச்சது, இது அவனை எடுத்து சொல்கிறது தான். ஸோ இது சொல்லிவிட்டு மேலே ஸ்ருதியில் சொன்னது என்ன புரிஞ்சதோ, அங்கே என்னென்னா லோபம் ஒன்றும் இல்லை, ஜானம் இருக்கு அங்கே ஜடமாக இருக்கும்போது. ஆனால் இப்போது ஜானம் எப்பவுமே இருக்கேன்னு இவன் ஒத்துக்கிட்டு வந்தால் பரவாயில்ல. இவங்கக்கிட்ட ஒருத்தருக்கு ஒரு ஒரு ட்ராபேக் இருக்கு, இவங்க பூர்ணமாக படிக்கலை நம்மளை மாதிரி. இல்லை சார், நம்ம நல்லா தான் படிக்கிறோம், பாதிலே விட்டுட்டு எப்படி தான் விஷயம் புரியும், அப்பப்போ படித்த எப்படி தான் புரியும், எப்படி தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரே இடத்துல ஆரம்பத்தில் நொந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சொல்லி கொடுக்குறோன்னா நீங்கள் இத்தனை பேர் கூட வரமாட்டீங்க. எல்லாமே இங்கே படிக்கணும்னு அந்த தத்துவ போதிலேருந்து ஆரம்பித்து எத்தனை நிறைய வருஷம் ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல பாகவதம் அதெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஸ்வீட்டு காட்டின மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் 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 பல இதுக்கு வந்துட்டோம். வேறு வழியில் இப்படி தான் காம்ப்ரஹெண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும், கஷ்டப்படணும், இன்னும் நிறைய கிளாரிஃபை ஆக வேண்டிய விஷயம் இருக்கு. அனந்தமாக இருக்க சாஸ்திரம் படிச்சுட்டே இருப்போம், சரியா. ஸோ அந்த துஷ்ட திரஷ்டு துஷ்ட லோபக அலோபகான்னு அங்கே சாஸ்திரம் சொல்லிருக்கு, அலோபம் ஒன்றும் இல்லை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆனால் லாஜிக்கலாக மட்டும் இவன் வேறே எடுத்துக்கிறான், பூர்ணமாக சாஸ்திரமாக எடுக்கலையே. ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறான்னா அது ஜடமாகவும் இருக்குல்ல, ஜடமாகவும் இருக்கு. அப்போது ஆத்மா எப்பவுமே கான்ஷியஸாக இருந்து எதுக்கு எப்பவுமே கான்ஷியஸாக இருக்கணும், இல்லை ஜடமே ஆகிறது, எது ஜடம் ஆகிறது என்னது அந்த கிளாரிட்டி எல்லாம் வரணும். பட் இவன் அங்கே நிந்து போயிட்டான், அந்த வரைக்கும் தான் அவனுடைய அறிவு, சரியா. அப்படின்னு சொல்லிட்டு சுப்போ அச்சித்தன்னு சொன்னவங்களை பற்றி பார்த்தோம். ஆனால் இவன் இப்படி பேசினதுக்கப்புறம் இப்போ அடுத்தது வந்து இன்னும் ரெண்டு பேர்னு நம்ம வந்து விசாரணை பண்ணி அவங்களையும் தாண்டி போகணும். ஓகே, அடுத்த ரெண்டு பேரில் வந்து ஒருத்தர் சாங்கியர்கள், அப்புறம் யோகா. யோகா ஏன் கடைசியில் வச்சுருக்கோன்னு சொன்னால், கடைசியில் இல்லை, கடைசியில் நம்ம தான், நம்ம தான் வியாசரனுடைய சந்ததி. ஓகே, நீ நம்ம எல்லோரும் யாரும் தெரியுமா, வேத சந்ததி, நாத சந்ததி, ரெண்டு ஜென்மம் நமக்கு எல்லாம் இருக்கு. ஒன்று வந்து பிந்து சந்ததி, ஜஸ்ட் என்னமோ ஒரு ட்ராப் ட்ராப் மிக்ஸ் ஆகிடுத்து ஒரு சரீரம் உருவாயிடுத்து பிந்து. எல்லோரும் அப்படி தான் இந்த சரீரம் நமக்கு எல்லாம் அப்படி தான் கிடைச்சது. அப்போ பொதுவாக பிறக்கும் போது எல்லாருமே பிந்து சந்ததி தான், அது முதல்ல ஜென்மம். அப்படி அந்த ஜென்மம் நம்ம எல்லோரும் ஜந்துவாக தான் இருக்கிறோம், ஜந்துவாக தான் பிரவர்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஜென்மம் எடுக்கணும். அந்த ரெண்டாவது ஜென்மத்துக்கு தான் நேற்றுக்கு பேசுகிற மாதிரி அங்கே உபநயனம் அனேது
ద్విజ பிராமணனுக்கு பேர் த்விஜ. ஹூ டேக்ஸ் த செகண்ட் பர்த், அங்கே தான் ரியல் பர்த். பிராமணன் என்ன உபநயனம் என்னக்கு அதெல்லாம் பேசியிருக்கோம் வேறு கிளாஸில். ஸோ அதனால் பாகவதத்தில் அத்விஜ ஆகலைன்னா அப்படின்னா நீ குருக்கிட்ட போய் சாஸ்திரம் படிக்கலைன்னா உனக்கு அந்த இனிசியேஷன் ஞான மார்க்கத்துக்கு இனிசியேஷன் கொடுக்கலன்னு மனுஷ சரீரம் கடிச்சிட்டு கூட சுத்த வேஸ்ட். மகதி வினஷ்டி கேனோபனிஷத்தில் பார்த்தோம், பரமநஷ்டம். அதனால் இப்போது இந்த யோகான்னு ஏன் கிட்ட வச்சுக்கிறோன்னு அப்புறம் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நமக்கு ரொம்ப நெருங்கி பூர்ணமாக ஒத்துக்கலை, அது எந்த அளவுக்கு நமக்கு நெருங்கி இருக்கு, அது எந்த அளவுக்கு நமக்கு உபயோகப்படும், ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும் யோகாவில் வந்து நமக்கு உபயோகப்படும், தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் அவங்க பூர்ணமாக நம்ம கூட வரல, அவங்களும் நிந்தி போயிட்டான். சார், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இதனை இங்கே இவர் டிஸ்கஸ் பண்ணி, சாங்கியர்கள் இவங்களும் நாட் பேட் பட் நாட் ஸோ குட். சிலதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி சொல்லுவான், கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேட்டுக்காம கொஞ்சம் கேட்டாச்சுன்னா இவனும் நல்லா நம்ம ஒன்று ஒரே குரூப் தான், அவனுக்கு போயிட்டு ஷேக்கன் கொடுத்துட்டு பாபா நீ கட்டி பிடிச்சிக்கலான்னு தோணும், கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுக்கலான்னு தோணும் போது தான் தெரியும் அவன் ஒன்று சொல்லுவான். அப்புறம் ஏன் இப்போ 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 அண்ணோ என்னன்னு இது அப்புறம் பார்க்குறோம். ஓகே, ஸோ நிறைய சிமிலாரிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் பாப்போம், ஒரு இடத்துல வந்துட்டு ஒரே ஒரு மிஸ்டேக் தான். சரி, இவனுடைய கதை என்னன்னு பார்க்குறேன். ஆனால் இப்போ இவனுடைய கதை, சாங்கியர்களுடைய கதை ஆரம்பிக்கும்போது மேலே பாட்டர்கள் என்ன சொன்னாங்க, ஜடம் சைதன்யம்னு சொல்லிட்டான். ஆனால் இப்போ பாருங்கள், அதிலிருந்து வந்தவங்களு தான் பிடிக்கலை ஒருத்தனைக்கு, இல்லை அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்ல வந்தவங்களு தான் சாங்கியர்கள். என்ன சார் சொல்ல போகிறான், ஒருத்தன் வந்து அச்சித்தன் சொல்லிட்டான் முதல், இவனை வந்து சித்த அச்சித்தன் சொல்லிட்டான். இப்போ சாங்கிய என்ன சொல்லணும்னா, ஆத்மா சித்து தான். அப்படின்னா நம்ம கிட்ட வந்தாச்சுன்னு தான் அர்த்தம், கான்ஷியஸ்னஸ் தான். அதில் ஜடமனை வார்த்தைன்னு சேர்க்காத, எனக்கு சைக்கிள். ஓகே, அப்படின்னு இப்போது ஒரு கேள்வி மாதிரி ஆரம்பிக்கிறது. சரியா, ஸ்லோகம் படிக்கிறோம், 98. நிரம்சஸ்யோபயத்வா நிரம்சஸ்யோபயாத்மத்வம் ந கதஞ்சித் கடிஷ்யதே தேன சித்ரூப ஏவாத்மா ஆஹு சாங்க்ய விவேகினஹ. சாங்கியர்கள் வந்து யாரு, விவேகினஹ சாங்கினஹ. ஓகே, விவேகினஹ. எதுக்கு இந்த விவேகினஹானே அப்ஜெக்டிவ் கொடுக்குறாருன்னா, பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் வந்துட்டான், நல்லாவே சிரமப்பட்டேன், நல்லா புத்தி உபயோகப்படுத்திட்டு நிறைய படித்து நிறைய அனலைஸ் பண்ணிட்டான். ஆனால் அப்போ பாராட்டணும் இல்லையோ, ரொம்ப மட்டம் தட்டி பேச வேண்டா. ஆனப்போ வேதாந்தத்துக்கு வரல, கல்மினேஷனுக்கு வரல. சரியா, அதனால் விவேக்குகளில் தான் இவங்க. ஸோ பாராட்டுறாரு, இல்லைன்னா கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி, விவேக்கியம்மா நல்லா கஷ்டப்பட்டு நிறைய வருஷம் படிச்சுட்டான், ஒரு ஒரு விஷயம் படிக்கிறது 12 வருஷம் இல்லை. ஓகே, இந்த ஆச்சரியம் என்ன, இப்போ இத்தனை பேர்னு பேசிட்டோமா கடந்த சில வாரங்களை, நாளைக்கு சங்கராச்சாரியர் அது மொத்தத்தின் ஒரே வரியில் நெகேட் பண்ண போகிறாரு, வேறே பாஷையில் பேசுவார் அவர். இப்போ பேசினது மொத்தம் அதில் அந்த ஒரு ஸ்லோகத்தில், 6வது ஸ்லோகத்தில் வரும், 5வது ஸ்லோகத்தில். அது போன வாரம் எனக்கு சொல்லியிருக்க வருவானே. சரியா, அந்த நானா சித்திரகாட்டை முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்துடும்.
எதுக்கு அப்படி பண்ண வேண்டியிருக்கு? அங்கே நம்ம தட்சிணாமூர்த்தி சுவாமி அதெல்லாம் சொல்லும்போது எதுக்கு சார் வேறு அவங்க அப்படின்னா, வேறு அவங்க இல்லை, அஜ்ஞானம் ஒரு ஒரு மனுஷனுக்குள்ள மூலையில் இருக்கிற அஜ்ஞானம் இப்படி பலதாக வெளியில் பிரவர்த்திக்கிறதா. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா அவன் அவனுக்குள்ளே இருக்கிறதில்ல. இப்போ அஜ்ஞானம் அனேது ஒருத்தருக்கிட்ட இருந்து அது அவனுக்கு நஷ்டம், அடுத்தவங்களுக்கு கூட நஷ்டம் தானே. இப்போ அவங்களை பின்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனை கோட்டான கோட்டி மக்கள் போயிட்டுருக்காங்க. இப்போது ஆச்சரியம் என்னன்னா எங்கோ கண்ணு மூடிக்கிறது அவங்களுக்கு. அவங்களும் பகவத்கீதை வச்சுக்குவாங்க, அவங்களும் பாஷம் எடுத்துக்குவாங்க. உதாரணத்துக்கு எடுத்தால் இப்போது விசிஷ்டாத்வைத்தத்துக்கு ராமானுஜாச்சாரியர் ஸ்ரீபாஷம் எழுதியிருக்காரு. இது பிரம்மசூத்திரத்துக்கு பகவத்கீதைக்கும் எழுதியிருக்காரு. அது படிச்சுக்கிறாங்க, அவங்க அதில் சந்திருப்தியாக இருக்காங்க. அப்படி அவங்க இருக்கும்போது வியாசர், முதல் வியாசர் தானே கண்டெம் பண்ணார், வியாசர் சங்கராச்சாரியர், அதுக்கப்புறம் இந்த அத்வைத ஆச்சாரியர்கள் எதுக்கு அதெல்லாமே கண்டனம் பண்ணணும்? கண்டனம் இன்னொருத்தர் பக்கம் பண்ணுறாங்கன்னா என்ன அது, அதையும் பார்க்கலாமே. எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னையும் பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ விரும்பி வரமாட்டாங்க. வராமல் செய்கிற அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற ஆச்சாரியர்கள் வந்து அவங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுறோம். ஆனால் நீ அத்வைத்தத்துக்கு வந்தியா? ஏன் இப்போ அதே பகவத்கீதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சௌகரியமாக பேசுகிறேன். இப்போ அந்த பாஷத்தில் இருக்குன்னு அவங்க ஆச்சாரிய பாஷை எழுதிட்டாருன்னா ஏன் அவங்களுக்கு அத்வைத்தம் மாதிரி இருக்கணும் வேண்டியா? பகவத்கீதை ஒன்று தானே சொன்னது கிருஷ்ணா, அப்புறம் மத்வாச்சாரியர் எழுதிட்டாருன்னா இன்னொருத்தர் எழுதிட்டாருன்னா. ஆனால் அந்த வார்த்தைகளுக்குள்ளே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு நினச்சது அவங்க புத்தி கெட்டுறது மட்டுமே எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு செட்டப் ஆகிடுறாங்க. அந்த செட்டப் ஆனதுக்கப்புறம் சுற்றி பெரிய செட்டப் வந்துடும். அந்த செட்டப்பு பார்த்துட்டு நிறைய பேருக்கு எங்களுக்கு எவ்வளோ செட்டப் இருக்குது அந்த அதில் நான் இருக்கேனே அனுவான். அதனால அந்த மாதிரி பெரிய செட்டப்பில் இருக்கிறதுக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமாக காணப்படுறதுக்கு, வித்தியாசமான ட்ரெஸ் போட்டுக்கிறது, வித்தியாசமாக முடி வச்சுக்கிறது, இது எல்லாத்தையும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு அதில் போயிட்டு நான் போயிட்டுருக்கேன்னு அனுப்பிச்சுக்குவேன். நல்லா கவனிக்கணும். ஆனால் வேதாந்தம் வந்து இது எல்லாத்தினே ட்ரெஸ்ஸு செட்டப்பு ஒரு ஆர்கனைசேஷன் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சிடவனுக்கு புரிஞ்சுக்கோ. வேதாந்தம் படிக்கிறவனுக்கு வந்து எந்த ஆர்கனைசேஷன்லையும் எதுலேயும் ஈடுபாட்டு ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா வேதாந்தத்துடைய கல்மினேஷன் உனக்கு கிடைக்காது. இது என்னோடய குரு எனக்கு சொன்னது, நான் அதே சொல்லிகிட்ருக்கேன். திஸ் இஸ் 100% ட்ரூ. ஓகே, அதோடைய ஆழமான விஷயம் புரியும் போது உங்களுக்கு புரியும், புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சால் நல்லது தான். நத்திங் டூயிங், இங்கே எதுவுமே கிடையாது. ஓகே, வேதத்தினே விட்டுடணும், குருவினே விட்டுடணும், ஈஸ்வரனை விட்டுடணும்னு எந்த சித்தாந்தம் சொல்ல முடியும்? யாருக்கு தைரியம் இருக்குன்னு? ஆனால் வேதாந்தம் சொல்லும், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க சொல்லும். ஏன் அப்படி சொல்கிறது? ஆ சொல்லும், இருக்கிறது அதுதான். அப்போ நீ வந்து அதுக்கு முன்னாடியே எதிலோ போய் நின்றுட்டா ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது. நல்லதாக வாழ்வே, ஏதோ புண்ணியம் எல்லாம் வரும், புண்ணியம் அதெல்லாம் வரும். இன்னும் சில ஜென்மங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. எங்கே போவாங்க? இன்னொரு சில ஜென்மங்கள் எடுத்துகிட்டு நிதானமாக வரணும். கர்ப்பத்தில் இருக்கிற சிசு காணலே காணலைன்னா வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். பகவத்கீதையில் உதாரணம் யதோல் வேணாவிரதோ கர்ப்பக, மூணு உதாரணம் கொடுத்தாருல போன வாரம். யாருக்கு சார் சொல்கிறீங்கன்னு, இது வந்திருக்காங்க ரெண்டு பேர், அவங்களுக்காக அவர் ஞாபகப்படுத்துகிறேன். மூணு உதாரணம் கொடுத்தார் கிருஷ்ணர். அதில் ஒன்று வந்து அது என்னதான் பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை, காலம் வெயிட் பண்ணோம். அவங்க இவங்க எல்லோரும் அந்த கேட்டகரிக்கு சேர்ந்தவங்கள தான். காலம் அப்புறம் அப்புறம் ரிஃபைன் ஆகி வந்துடுவான். But we are on the board, final, take off, if you hold the correct flight. இப்படி சொல்கிறதுனால சங்கராச்சாரியருக்கோ என்னோடய குருவுக்கோ எனக்கோ எதுவுமே பெருமை இல்லை. This is the fact. அவ்வளோதான், இதுதான் சத்தியமணி. உணர்ந்தவங்களுக்கு தான் இந்த பேச்சு புரியும் தவிர இல்லைன்னா புரியாது. பட் இப்போ அது சந்தர்ப்பம் இப்போ வந்து சொல்ல வேண்டியிருக்கு, சொல்லிது ஆகணும். நமக்கு புரிஞ்சானும் பிடிக்கலன்னு புரியலன்னு சரி. அதனால் இப்போது இவன் வந்து நல்லதுக்கு தான் சொல்ல, சித்து இருக்குன்னு சொல்ல போகிறான். சித்து தான் ஆத்மா இல்லான்னு.
பாருங்கள். இப்போது ரெண்டு விஷயங்கள் எடுத்துக்கிறான். அவனும் நிரம்சஸ்ய ஆத்மாலோ பார்ட்ஸ் கிடையாது. இதெல்லாம் சாஸ்திரம்னு சொன்னது தான். அவனும் சாஸ்திரம் வச்சு தான் பேசுகிறான், இவனும் சாஸ்திரம் தெரிஞ்சுதான். நிரம்சஸ்ய அந்த அவய பாகங்களில் பாகங்கள் இல்லாது, அவயவம்னா பார்ட்டுன்னு சொல்லணும், அம்சம்னு சொன்னால் பார்ட்ஸில் பார்ட்லெஸ், அப்படி பார்ட்ஸாக இல்லாமல் இருக்கிற அந்த ஆத்மா உபயாத்மத்துவம், அதில் ரெண்டு இருக்கனேது நீ எப்படி சொல்லுவே? போத் இனர்ட் அண்ட் கான்ஷியஸ் அனேது ரெண்டு கொண்டு வரைய, நீ ரெண்டு வரணும்னாவே அங்கே ஏதாவது பார்ட்ஸ் இருக்கணும். மை லெஃப்ட் ஹேண்ட் இஸ் லைக் திஸ், மை ரைட் ஹேண்ட் இஸ் லைக் திஸ். லெஃப்ட் ஐ பார்க்குற மாதிரி ரைட் ஐ பார்க்காதாமா? அது எல்லாருக்கும் ரெண்டுத்தில் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குமா? அது சைஸிலும் டிஃபரன்ஸ் இருக்குமா? உள்ள பவர்லும் டிஃபரன்ஸ் இருக்குமா? பவர் வரதுக்கு முன்னாடியே இந்த இது லெஃப்ட் ரைட்டு ஹோல் பாடியிலே அந்த டிஃபரன்ஸ் இருக்காமா? எனக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இங்கே ஆனால் ஆத்மாவுக்கு அவயம் பார்ட்ஸே இல்லையே. உடனே நம்ம திங்க் பண்ணலாம், ஆகாயம் இப்போ தடிக்கடிக்கு எல்லா கிளாஸ்லும் சொல்கிறோமா? ஈவன் விஷ்ணு சாஸ்திரம் கிளாஸ்லும் நான் எவ்வளோ சொல்கிறேன், என்ன அங்கே பதங்கள் அப்படி இருக்கேன். ஆகாயத்தில் பாகம் பற்றி நீ பேசலாமா? நீ எது பேசினாலும் நீ ஆகாயம் பற்றி பேசலை, வேறு ஏதோ பேசுகிற. நேற்றுக்கு அங்கே இப்போ சொல்லும் போது ஒரு சும்மா ஜோக்காக சொன்னேன், உங்கள் வீட்டில் சுற்றி அந்த இடத்துல நல்ல செகப்பு பண்ணியிருக்காமே, நேற்று அடுத்த வாட்டி வரும்போது கொஞ்சம் கொண்டு வரீங்களே, நாங்கள் ரோஸ் பிளான்ட்டில் போட்டுக்கிறேன். இப்படியெல்லாம் கேட்கலாம். உங்கள் ஆற்றுல ஜலம் இப்படி இருக்குது, கொஞ்சம் கொண்டு வாங்க. கிணத்துல அந்த போர்வெல்ல பரவாயில்ல, எங்களுக்கு நாற்றம் அடிக்கிறது, கொஞ்சம் கொண்டு வாங்க. அப்படியே கொஞ்சம் ஆகாயம் கொண்டு வாங்கல உங்கள் வீட்டில் நின்றேன், வரும்போது மறக்காமல் கொண்டு வரீங்களா? எந்த அம்மா அது கேட்பாங்களே, எந்த அம்மா அது கொண்டு வர முடியுமா? ஆத்மா பற்றி சாஸ்திரம் பகவத்கீதாவது இன்னும் ஒன்றாவது எங்கே போய் பார்த்தானோ எல்லா உபநிஷத்திலும் நிரம்சேகான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது உபயத்வத்வம் ரெண்டு பத்தினி இனர்ட்னஸ் கான்ஷியஸ்னஸ் கதஞ்சித்து ஒருக்காகவும் நடக்காதது நீ பேசிகிட்டு இருக்க. இன் எனிவே கதஞ்சித்து ஒருக்காகவும் அது ஒத்து வரல, இப்போ ஸோ ஒத்துக்க முடியாது. கதஞ்சித்து ந கட்டிஷத்தை அதையும் சொல்லணும், கட்டியாக சொல்லணும், அது நடக்காது. கதஞ்சித்துன்னு ஒருக்காகவும் நடக்கவே நடக்காதான் பேசவும் இல்லை. எல்லாத்தையும் எம்ஃபசைஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி சம்ஸ்கிருத்தர் கூட கதஞ்சித்து ந கட்டிஷதி, இம்பாசிபிள், நாட் பாசிபிள். எப்படி தான் அது சொல்லுவேனே? அதனால் தேர்ஃபோ தேன சித்ரூபா ஏவ ஆத்மா இது சாங்கிய விவேகினா. இது வந்து ஆக்சுவலி நம்ம ஆச்சாரியர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம், ஆனால் இவன் அவன் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த மாதிரி இவங்கள சாங்கியர்கள் வந்து இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு பார்ட்ஸ் இல்லைல்லாம் ஆத்மா இல்லை, எப்படி நீ வந்து அது கொஞ்சம் இப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படி இருக்கும் இப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ண. இதுக்கு வேறு என்ன திங்க் பண்ணுவோன்னா, ஒருத்தன் சொல்கிறான், இது என்னென்னா அவன் இருக்கான் அவன் இல்லை. சம்படி சேயிங் அபவுட் ஷீ இஸ் ப்ரெசென்ட், ஷீ இஸ் ஆப்சென்ட் ஆல்சோ, ஆப்சென்ட் ப்ரெசென்ட் அண்ட் ஆப்சென்ட் ஆல்சோ. ஒரே வாட்டி சொல்ல முடியுமா ரெண்டு? எதர் ப்ரெசென்ட் ஆர் ஆப்சென்ட் தான் சொல்ல முடியும், கரெக்டா? இன்னொரு ஒருத்தனை வந்து இஸ் அலைவ் அண்ட் இஸ் ஆல்சோ டெட். இப்படி இருக்கப்ப நீ பேசுறது, இது ரெண்டு வந்து டூ கான்ட்ரட் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு இது லெவல். அப்படி இருக்கும்போது நீ பேசுறது ஏதாவது பிரகிருதி இதில் ஜடத்தில் பேசலாம், நீ ஆத்மாவுக்கு கொண்டு வந்து அங்கே அதெல்லாம் சேர்த்துட்டு ஆத்மா பற்றி தான் இப்படி டிஸ்கஷன் நடக்கிறது. ஆத்மஸ்வரூபம் அது கொஞ்சம் அந்த பூச்சி மாதிரி கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இதெல்லாம் பேசிட்டேன். அதனால் இங்கே வந்து சாங்கியர்கள் வந்து பாட்டர்களை வந்து பாட்டு தள்ளி விட்டுட்டாங்க. போங்க பூர்வ மீமாம்சர்களை, போங்கோ, சீக்கிரம் சீக்கிரம் போங்க எல்லோரும்.
போயிட்டு நாங்கள் அடுத்தது நல்லா எங்கள் விஷயம் பற்றி படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப வேதாந்தத்தை நெருங்கி இருக்கிறவங்க தான். சரி, இவங்க இப்போது இங்கேருந்து ஒரு 3-4 ஸ்லோகங்கள் சாங்கியர்களை பற்றி தான். ஏன்னா இதில் கொஞ்சம் விஷயம் இருக்குது. அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க, வந்து சார் ஏன் சார் அப்படியே ரொம்ப நாள் வந்துட்டுருக்காங்க, கிளாஸுக்கு அப்புறம் வர கிளாஸுக்கு வர்றதில்லை இப்போது. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டாங்கன்னு பரவாயில்ல, ட்ரான்ஸ்ஃபர் போனாலும் எங்கோ வேதாந்தம் படிச்சுக்கலாம், இவ்வளோ நாள் படித்ததில் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் குரு ஹிருதயத்தில் இருப்பார், சாஸ்திரம் இருக்குது, யூடியூப்பில் இருக்கு. ஆனால் சில பேர் எதிலும் இல்லை எல்லாம் விட்டுடுறாங்கன்னா அப்படி தான். சரி, இப்போ 99 பார்க்குறோம். ஜாட்யாம்சம் ப்ரக்ருதே ரூபம் பசிக்குதோ, மைக் வேணுமா? ஜாட்யாம்சம் ப்ரக்ருதே ரூபம் விகாரி த்ரிகுணம் ச யத்தத் த்ரிகுணம் ச தத் சிதோ போகாபவர்க்கார்த்தம் ப்ரக்ருதே சா ப்ரவர்த்ததே. ஓகே, இந்த 99 ஸ்லோகம் எது மேலே எதுக்கு தொடங்கிடுச்சு, என்ன விஷயம்னா, இங்கே ஒரு கேள்வி கேட்குறோம். யாருக்கு? இந்த சாங்கியர் வந்தார்ல, கேள்வி கேட்க வேண்டியதுதான். சும்மா பேசிட்டு நாங்கள் ஒத்துக்கிறோம் என்ன, எங்களுக்கு கேள்வி கேட்க முடியாத மாதிரி நீ ஏதாவது சொல்லி அப்படி சொன்னால் நாங்கள் ஒத்துக்கணும். ஸ்பெல் பவுண்ட். ஓகே, அதனால் கேள்வி என்ன கேள்வின்னா, யாருன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இருக்கிறவன் தான் கேட்கணும். நான் அத்வைத்தன் விரும்புகிறவங்க நம்ம எதுக்கு கேள்வி கேட்கணும்? நீ எப்படியாவது போப்பேன் எனக்கு தெரியாது, நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். பாட்டர்களுக்கு இவனை வந்துட்டு என்னை மேலே குற்றம் சொல்லி நீ என்ன சொல்கிறேன்? ஆத்மால அம்சங்கள் இல்லை, அதனால் பேசக்கூடாதுன்னு பேசுறியா? சார், நான் இப்போ கேள்வி கேட்குறேன் சொல்லி, இதுக்கு பதில் சொல்லன்ற. என்ன கேள்வி கேட்க போகிறான்னு முதல்ல சொல்கிறேன், அப்புறம் ஸ்லோகம் பார்க்குறோம். சி, ஆத்மா சைத்தன்யந்தான், ஆத்மா தான் சைத்தன்யம்ன்றது. இந்த ஜடம் விஷயமே பேசுறது இல்லை, ஆத்மாவில் முக்கியமாக, ஆத்மாவில் சேர்க்கவே மாட்டேன். இவன் என்ன கேட்குறான்னா, சரி ஆத்மா வந்து சைத்தன்யம் 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 பேசுகிறே, யூனோ ஆஃப்டர் ஆல் ஜடத்துவம் தான் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கப்பா, இந்த ஜடத்தினை கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன் நீ? அவன் ஜடத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறான் பார்த்தீங்களோ, நம்ம மாதிரி தான் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இல்லையா? எவ்வளோ சொல்லு, என்ன இது பண்ணுங்க, எத்தனை மகா வாக்கியமாக சொல்லுங்க, தட்சிணாமூர்த்தி சுவாதம் எல்லாம் சொல்லுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரீரம் நான் இல்லை நினைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது சார். ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன். அதனால் இந்த ஜடம் வந்து இது இது டெஃபினட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், இது இதுதான் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கு. ஆத்மா எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குன்னு யாருமே சொல்கிறதே இல்லை. அவனுக்கு இருக்கிற கஷ்டம், முட்டி வலி, முதுகு வலி, இது எல்லாத்தையும் நல்லா சொல்லிக்கிறான். எனக்கு ஆத்மானந்தம் பிளிஸ்ஃபுல்லாக இருக்கு நான் அப்படின்னு யாரும் சொல்லலை. ஓகே, ஏதோ கிடச்சதுன்னு எனக்கு இது கிடச்சது பார்த்து நான் குடிச்சிட்ட பார்த்து ஆனந்தம் இருக்குன்னு சொல்லலாம் தவிர, எனக்கு ஆத்மா தெரிஞ்சதே ஆத்மா இது யாரும் ஜ்ஞானி தான் சொல்லுவான். ஜ்ஞானி ஆஹா ஓஹோன்னு கத்துறான், இவர் எது கத்துறாரு பயிற்சியம் பிடிச்ச மாதிரின்னு சொன்ன, அவரோட பயிற்சியம் நமக்கு புரியாது. அவர் பார்த்துட்டு என்ன இவங்க எல்லோரும் பயிற்சிக்காரங்க மாதிரி இப்படி போயிட்டுருக்காங்க, பண பயிற்சியம், சினிமா பயிற்சியம், மால் பயிற்சியம், என்னென்னமோ பயிற்சியத்தில் போகிறாங்க. அவங்க அவங்கள பயிற்சியும் அவங்களுக்கு பிடிக்கும்னு அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. இது லோகத்தில் நிறைய ஒரு ஒரு பங்கு மக்கள் வந்து என்ன சார் அவங்க அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பண்ணிக்கிறாங்க போகிறாங்க என்னன்றான், அவ்வளோ லேசாக தட்டி விட்டுடுவான். அவனுக்கனே நல்ல ஒரு அடி அடி கஷ்டம் வரும்போது அப்போது தெரியும், அப்போது ஒரு நாள் யோசிப்பான், இந்த ஜென்மத்திலேன்னு அடுத்த ஜென்மத்திலும் அது யோசிப்பான். என்ன சத்தியத்தை விட்டு நீ போக முடியாது, மாயக்கு பின்னாடி அசத்தியத்துக்கு பின்னாடி ரொம்ப நாள் ஓட முடியாது, அது ஒரு நாள் காட்டும்,
அப்போது உனக்கு தெரியும் என்னடா சத்தியம் அப்போ எனக்கு பொட்டு தெரியல எட்டு தெரியலன்னு அப்போ தான் அவனை வந்து திரும்புவான். சொன்னமில்லை எட்டு பொட்டு மலையாளம் காஸ்கெட். காஸ்கெட் திருப்பாமல் இருக்கும்போது பொட்டு திருப்பிட்ட எட்டு திருப்பிட்ட மாயா திருப்பில்லைன்னா பிரம்மம். ஏதோ அதாவது தெரியும் இதாவது ஒருமையாக தேடணும் எதுவுமே தெரியல. சரி அதனால் இப்படி கேள்வி இப்படி கேட்டாங்க அப்படி அது எப்படி இப்போ அவன் என்ன உதாரணம் கொடுத்துருக்காங்க தூக்கத்துலேருந்து முடித்தவன் வந்து அந்த மெமரி பற்றி அது திங்க் பண்ணுவான் எது ஜடம் பற்றி திங்க் பண்ணுறான் ஜாட்யம் ஜடம்னா ஜாட்யம்னு சொன்னார் வார்த்தைங்க அதை பற்றி அவன் திங்க் பண்ணுறானே அவன் எக்ஸாம்பிள் சொன்னான்னா எனக்கு ஒன்றும் தெரியலன்னு எழுந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியலன்னு ஒன்றும் தெரியலே அனி அஜ்ஞானம் பற்றே அவன் சொல்கிறான் அது அஜ்ஞானம் தானே அஜ்ஞானம்னா அது வந்து ஜடம் ஜடம்னு இனர்ட் தானே இப்படி அஜ்ஞானம் அப்படி அனேது அந்த ஜடம் அனேது ஒன்று இருக்குல்ல சரியா ஜடம் அனேது ஒன்று இருக்கு அந்த அந்த ஜடத்துவத்தினி நீ மொத்தம் ஆத்மாவே ஆத்மானு அதை அதை எங்கே கொண்டு போக போகிறேன் அது எங்கே தூக்கி போட போகிறேன் நீ வாட் யூ டூ அபவுட் த ஜடத்துவம் என்றார் சரியா அந்த மாதிரி கேள்வி இருக்கிறதுனால ஓகே அதுக்கு பதில் வந்து ஓ உனக்கு வேலை அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் அது இருந்தால் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சாங்கியர் பேசுகிறார் சந்தேகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை நாங்கள் நோட் பண்ணோம் இப்படி ஒருத்தரும் கேட்குறான் அதுக்கு தான் இப்போ பதில் கொடுத்தாரு என்ன பதில் கொடுத்தாரு முதல் நான் பதில் சிம்பிளாக சொல்கிறேங்க அப்புறம் வார்த்தைகள் பார்க்குறோம் என்ன முதல்ல தமிழ் சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு ஜிஸ்ட் கிடைச்சதுன்னா நல்லது பதங்களை கொஞ்சம் அன்வயம் பண்ணி இப்படி இப்படிலாம் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கு என்ன பதில் கொடுக்குறாருன்னா ஜடத்துவம் சாங்கியர் பேசுகிறாரு ஜடத்துவம் அனேது வந்து பிரகிருதிக்கு சம்பந்தப்பட்டது அந்த பிரகிருதி வந்து மாறிக்கொண்டே இருக்கும் அதுக்கு மூணு குணங்கள் இருக்கு இந்த சாங்கியர்களுக்கு இந்த பிரகிருதி பற்றி பேசுறது ரொம்ப பிடிக்கும் புருஷனும் ஒத்துக்குவான் ஒரு பிளண்டர் இவங்க பண்ணுற ஒரு மிஸ்டேக் நடுவில் இப்போவே புரிஞ்சுக்கோங்க சாங்கியர்கள் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா பிரகிருத்தினை அவன் ஆராதிப்பான் ஆராதிப்பான்னு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பான் பிரகிருதி எது பிரகிருதி விக்ருதியோடு கூடி இருக்கிறது ஸோ அவனே சொல்லுவான் ஒத்துக்குவான் அதனால தான் இவங்க சாங்கியர் அதில் இருக்கிற எல்லாம் 24 வகை அதெல்லாம் சொல்லுவான் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான் பேசுவான் எல்லாம் செய்வான் ஓகே அஞ்சு பிராணங்கள் அஞ்சு இது கிரானேந்திரிய கர்மேந்திரிய மொத்தம் இதெல்லாம் சேர்த்து கணக்கு 24 வரைக்கும் வந்து நிற்பான் ஸோ இந்த பிரகிருதி அனைத்து வந்து மாறிக்கொண்டே இருக்கும் அதில் மூணு குணங்கள் இருக்குது இப்படி இதெல்லாம் நம்மளும் சொல்கிறோம் நம்மளும் சொல்கிறோம் இல்லை நம்ம கபில்கீதை பார்த்த ஓகே அங்கே சாங்கயுகம் பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டது பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்துக்கு வியாசரே வந்து சாங்கயோகோ நாம தப்பாக புரிஞ்சக்கூடாது அந்த சாங்கியோகத்துக்கு இங்கே சாங்கிய ஃபிலாசபிக்கு சம்மந்தம் இல்லை அங்கே பேசுகிற சாங்கியம் அனேது அர்த்தம் வேறே சாங்கியன்னா ஜானம் அப்படின்னு வச்சுக்கோங்க மனசில் ஜான யோகம் அனு கொடுக்கறதுக்கு பதில் சாங்கிய யோகம் அனு கொடுக்கப்பட்டிருக்கு வேறு நேராக எங்கேமே திரும்பி ஜான யோகம் அனு அத்தியாயம் இல்லை கர்ம சந்நியாச யோகம் ஜான கர்ம சந்நியாச யோகம் சாரி கர்மயோகம் மூணு ஜான கர்ம சந்நியாச யோகம் அண்ட் கர்ம சந்நியாச யோகம் அதுக்கப்புறம் அந்த 6வதுக்கு போன ஆத்ம சம்யம யோகம் அப்புறம் ஜான விஜான யோகம் இருக்க தவிர ஜான யோகம் தனி இல்லை ஜான யோகத்தின் சாங்கியத்திலே முடிச்சிட்டார் பகவான் ஜானம் என்ன ஆத்மா பற்றி அழகாக சில ஸ்லோகங்கள் சொல்லிட்டார்ல 11லேருந்து 25 வரைக்கும் தட் இஸ் த டாப் மோஸ்ட் அண்ட் த திங் அது வந்து நல்ல டெப் படிக்க வேண்டியிருக்கு பாஷ்யம் பார்க்கணும் அதில் வர கேள்விகளுக்கு பிரம்மசூத்திரம் பார்க்கணும் வேறு உபனிஷத்துக்கள் எல்லாம் படித்து அட்லீஸ்ட் அதெல்லாம் விட்டுடுங்க பாஷ்யம் அதெல்லாம் சொன்ன பயந்துருங்க உபனிஷத்தை படித்து அதிக அதுக்கு ரிலேட் பண்ணிக்கிட்டு கிளியராக புரியணும் அவ்வளோதான்
சரி, சாங்கியன்னா அப்படி எல்லாம் தப்பாக எடுத்துக்கொண்டு, இவங்க திருஷ்டியில் இவங்க பிரகிருதி கணக்குனே பண்ணிக்கிட்டு கணக்கு புள்ளி மாதிரி உட்கார்றவங்களும் சாங்கியர்கள். இங்கே ஜானத்துக்கு பூர்ண ஜானத்துக்கு வராதவங்க சொல்லிட்டான். அப்படி சொல்லிட்டு இங்கே இன்னொரு பிளண்டர், இதனால் என்ன பண்ணுறான், இந்த பிரகிருதி தான் பிரதானம், பிரகிருதிக்கு இன்னொரு பேர் பிரதானம்னு இருக்கு. சரியா, பிரகிருதிக்கு இன்னொரு பேர் பிரதானமான வார்த்தை இவனை எங்கே உபயோகப்படுத்துவான் அடுத்த ஒரு ஸ்லோகங்க அப்புறம். பிரதானம்னா பிரகிருதி, இந்த பிரகிருதி தான் என்ன சொல்கிறாரு பிரதானம் அதுனாரு, சைத்தன்யத்துக்கு ஆத்மத்துக்கு சுகதுக்கங்களை ஏற்படுத்துறது. ஜாக்கிரத்தை புரிஞ்சுக்கணும். இது மேலோட்டமாக பார்த்தா அப்படி தான் தோணும் நமக்கும். என்ன ப்ராப்ளம்னா, இங்கே சைத்தன்யம்னு சொன்னால் அதில் நமக்கு புரியல. முதல் ஆத்மான்னு சொன்னாலும் நான் நான் தானே சார், ஏதோ நான் அந்த பாடி தான் ஞாபகம் வரும். அந்த வகையில் அவர் சொல்கிறது கரெக்டாக மாதிரி இருக்கும். நம்ம பாடி மைண்டு தாட்டி தாண்டி போயிட்டோமே. ஆனால் இவன் அங்கே நிற்கிறான், சுகதுக்கங்களே இந்த பிரகிருதி தான் சைத்தன்யத்துக்கு ஏற்படுத்தும், அதனால தான் இந்த பிரகிருதி தான் இந்த மூணு குணங்கள் இருக்கிறது. இதை தான் என்ன பண்ணும், இதுதான் சுகத்தனையும் கொடுக்கும் மோட்சத்தனையும் கொடுக்கும். அதனால் அந்த பிரகிருதி தான், நீ கேட்டிய கீழ் அந்த ஜடத்தின் என்ன பண்ணுவேன்னு, அந்த ஜடத்துக்கு இந்த பிரகிருதி தான் அந்த ஜட சுவாவத்துக்கு ஜடமாக இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பதில் சொல்ல போகிறான். சரியா, என்ன புரிஞ்சதோ பரவாயில்ல. இப்போ இங்கே பார்க்குறோம், ஜாட்யாம்சா அப்படின்னு அந்த இனட்னஸ் பார்ட் ஆஸ்பெக்ட் அம்சம்னு பார்ட். அந்த நீ கேட்டிய ஜாட்ஜம் பற்றி, அதான் ஜாட்ஜம்னு இங்கே தப்பாக புரிஞ்சுக்கூட, திரும்பி அந்த புது வார்த்தை மாதிரி இருக்கு உங்களுக்கு. அந்த இனட்னஸ் பற்றி தான் ஜடம், ஜடம் தான் ஜாட்ஜம். ரெண்டு வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு வித்யாரண்ய சுவாமி. ஸோ அந்த ஜடம் ஆஸ்பெக்ட் வந்து பிரகிருத்தேகே, அது வந்து மேட்டருக்கு சம்மந்தப்பட்டது, பிரகிருத்தியோடது. பிரகிருத்தியே ரூபம், அதே எடுத்துக்கோங்க ரூபம், அதோட பிரகிருத்தியுடைய ஒரு பார்ட்டு தான் அது, அதோடைய இதுதான் ரூபம். தத்து அந்த பிரகிருதி விகாரி, அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். விகாரி, ஓகே, விகாரங்கள் எதில் இருக்குது அதுக்கு பேர் விகாரி. ஏன்னா பிரகிருதி ஃபிமினேனால அந்த ரீ வந்துச்சு. ஓகே, விகாரி மோசக்காரி என்ன, பாட்டக்காரி மோசக்காரி, அதே என்ன பால்காரன் போஸ்டுக்காரன்ன்ற அந்த மாதிரி அங்கே காரமாக இருக்கும். இங்கே காரி ஸ்வீகாரி. அப்புறம் எதனால ச த்ரிகுணம், மூணு குணங்கள்னு வச்சுக்கிட்டு அது விகாரங்களை காட்டிகிட்டே இருக்கும் மூணு குணங்கள். சா பிரகிருதி, அந்த பிரகிருதி தான் சிதா, இந்த ஆத்மக்கு ஆத்மக்காக, ஃபர் ஆத்மா சிதா ஃபோர்த் கேஸ், அந்த கான்ஷியஸ்னஸ் ஆத்மக்கு போக அபவர்க அர்த்தம் பிரவர்த்ததே. ஆத்மக்கு சைத்தன்யத்துக்கு சுகம் ஏற்படுத்துக்கு அந்த வார்த்தைகள் அவனை உபயோகப்படுத்துகிறான். எதுக்கு சித்த சித்தஹான்றான், சித்தன் வார்த்தை உபயோகப்படுத்த கான்ஷியஸ்னஸ் தான். இவன் வேறு ஏதாவது பாருங்கள், இவன்கிட்ட இந்த ஜீவா அதெல்லாம் எதுவுமே வரல, அந்த ஜடம் பிரகிருதியில் இருக்கிறான். அப்படி வந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று அங்கே அவன் அதுலேருந்து வெளியே வர மாட்டான். பிரகிருதி சொல்கிறது நல்லது, பிரகிருதி வந்து தான் ஆத்மாக்கு வந்து சித்து கான்ஷியஸுக்கு வந்து சுகம் கொடுக்குமா, அப்புறம் அதுக்கு தான் சுகம்னா இல்லை இந்த மாதிரி பந்தம் மோட்சம் ரெண்டும் கொடுக்குமன்றார். அப்படி போட்டுக்கோங்க, அங்கே பந்தம் அனே வார்த்தை இல்லைன்னா கூட அபவர்க, அபவர்க்கம்னா லிபரேஷனுக்கு பேர், சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு வார்த்தை அபவர்க. ஓகே, அதுதான் பிரவர்த்ததே, அப்படி தான் அது பிரவர்த்திச்சிட்றது ஃபங்க்ஷனல். ஒன்றும் இல்லை, பிரகிருதி முக்கியத்துவம் கொடுக்குறான், ஆத்மானி கான்ஷியஸ்னு மட்டும் தட்டி வச்சிட்டான்.
அவன் ஏதோ பதில் கொஷின் கேட்டதுனால அந்த ஜடத்துக்கு என்ன சொல்லணும்னு சொல்லிட்டான். என்ன அவனுக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே புரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னான், ஆத்மா கான்ஷியஸ்னஸ் தானே, அதில் பிடிச்சிக்கிட்டேன், ஜடத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொன்னால் என் நம்ம பக்கம் வந்து சேர்ந்திருப்பான். நம்ம அப்படிதான் சொன்னோம், மாயாக்கு ஜடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுன்னு நம்மன்றோம், இருந்தால் இருந்து போட்டோமே அண்ணா. அப்புறம் சொன்னும் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு வந்து அது ஒன்றும் இல்லை, ஒரு தோற்றம் தான் அண்ணன், கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் அண்ணன். அவன் அந்த அங்கே வரமாட்டேன்னு வரலையே, வந்தால் பிடிச்சிருப்பான், இப்போ இந்த பக்கம் போகிறான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்தான். சரியா, அதுக்கு பிறகு அப்புறம் 100வது ஸ்லோகம், 100வது ஸ்லோகத்தை எதுக்காக படித்தா சொல்லுவேன். அசங்காயாஷ்சிதேர்பந்தம் பந்தத சொல்லணும், அசங்காயாஷ்சிதேர்பந்தம் மோக்ஷோ பேதாக்ரஹான்மதௌ பந்தமுக்தி வ்யவஸ்தார்த்தம் பூர்வேஷாமிவ சித்விதா. இப்போ இங்கே முன்னா இந்த இவன் பேசப்போ இவனை தான் பேசிகிட்டு இருக்கான் சாங்கியனை, எதுக்கு பேசுகிறான் என்னன்னு இப்போ இன்னொருத்தர் கேட்குறான், அதே மேலே பாட்டானே கேட்குறான். அப்படியா பிரகிருதி எல்லாம் பண்ணுறதா அப்படின்னு கேட்டதுக்கு அது எப்படி சாத்தியம், ஏன் எப்படி சைத்தன்யம் அசங்கம் தெரியுமா உனக்கு, சொல்லியிருக்குல்ல பல இடத்துல சொல்லியிருக்கு அசங்கம் அன்டச்சுடு சைத்தன்யம். அப்போது அசங்கமாக இருக்கிற நான் சிம்பிள் அர்த்தம் சொல்லிட்டு அப்புறம் அசங்கமாக இருக்கிற இந்த சைத்தன்யம் அப்படிப்பட்ட அந்த ஆத்மாக்கு இந்த பிரகிருத்தியோட சம்பந்தம் எப்படி ஏற்படும், நீ முதல்ல இது சொல்லு, ஆத்மா அசங்கமா இல்லையா, நிசங்கா எத்தனை இடத்துல பேசிட்டே இருக்கிறோம் சொல்லிட்டே இருக்கிறோம், அசங்கா ஆத்மா, ஆத்மா சர்வகத, ஆத்மா நித்ய சர்வகத, அசங்க அப்ரமேய, இது எல்லாமே அந்த பகவத்கீதை 11:25 இருக்கிறது, அது ஹெட்டிங்காக அப்படி சொல்லியிருக்க. இந்த பாயிண்ட் 6 இந்த 6 பற்றி நல்லா சிந்தனை பண்ணிட்டு போதும் ஆத்மனிஷ்டர்கள் ஆகிட்டோம். 6 தானே சார், எதுக்கு சார் 6 அத்தியாயம் பேசிகிட்ருக்கீங்க இத்தனை நாள், அந்த ஒரு வார்த்தை புரிய வைக்கிறதுக்கு நம்ம அனுபவம் ஆகிறதுக்கு 6 இல்லை, இப்போ 60 கூட நீ கேட்க வேண்டியிருக்கோம், அவ்வளோ பெருசாக சொல்லாதுங்க சார், பயமாக இருக்கு, ஏதோ 6 சொல்லுங்க, ஐ டோன்ட் நோ. அது எப்படி சம்பந்தம் ஏற்படும், அசங்கமாக இருக்கிற ஆத்மாவுக்கு கூட எப்படி தான் இந்த பிரகிருதி கூட சம்பந்தம் ஏற்படும், ஆத்மா அசங்கம் அவ்வளோதான், அது எதுக்கு கூட சம்பந்தம் இல்லை. நீ என்ன சொல்கிற, பிரகிருத்தினால தான் அதுக்கு சுகம் ஏற்படுது, பந்தம் ஏற்படுது, மோட்சம் ஏற்படுது, இது எப்படி இருக்குன்னு நீ சொல்கிறது, ஜலமும் எண்ணெய் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணவே முடியாது, ஏதோ மிக்ஸ் பண்ண மாதிரி அப்படி இருந்தால் கூட ஆயில் ஆயில் தான், ஜலம் ஜலம் தான், கரெக்டா நீ பேசுகிறது அப்படி இருக்கு. ஓகே, அப்படின்னு ஒரு வேளை நீ கேட்டால் இந்த கேள்வி அங்கே இருக்க, அவன் நீ அப்படி ஒரு வேளை நினைக்கிறோம் என்னமோ, நான் முன்னாடி ஜாக்கிரதை நான் சொல்கிற கேளு அப்படின்னு இந்த 100வது ஸ்லோகம் தானே படித்தோம், அப்போ 100 கிட்ட வந்துட்டோம், இதில் நான் பதில் சொல்கிறேன்றார். என்ன பதில் சொல்லுவார், அஜ்ஞானத்தினால இதெல்லாம் ஒத்துக்கிறான், அஜ்ஞானத்தினால பிரகிருதி புருஷர்கள் வேறே, ஓகே பிரகிருதி வேறே புருஷ வேறே அப்படின்னு தெரியாதனால ஓகே இந்த தனிப்பட்ட ஒரு சரீரத்தில் இருக்கிற ஒரு மனிதன் அந்த ஜீவனை கூட அவன் வார்த்தை உபயோகப்படுத்தலை, அவன் எங்கேயுமே நமக்கு புரியறதுக்கு நான் சொல்லணும்,
இங்கே ஜீவன் அர்த்தம் அவன் திருஷ்டிலேயே அவன் ஜீவனை உபயோகப்படுத்தலன்னு அவன் ஆத்மா ஆத்மா ஆத்மானு பிடிச்சிக்கிறான். நமத ஜீவபாவம் ஜீவன் போயின்னு சொல்கிறது அதெல்லாம், அதனால் அங்கே ஆத்மாவை வச்சுக்கிறோம். அது தெரியாதனால தான் இந்த ஆத்மா வந்து ஆத்மா ஆத்மாக்கே பந்த மோட்சங்கள் ஏற்படுறதாம். ஆத்மாக்கு ஆத்மாக்கு பந்த மோட்சம் எங்கே இருக்குது? கிருஷ்ணர் என்ன சொன்னார்? நஜாயதே நமரியதே கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வானபூயா அயோ நித்யசாஸ்வதோயம் புராண நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. ஏதோ காணப்படட்டும், ஏதோ அது நடக்கட்டும், ஓகே, ஸ்க்ரீன் மேலே நெருப்பு வரட்டும், ஸ்க்ரீன் எரிஞ்சு போகிறதா, மழை கொட்டுன்னு கொட்டுட்டோம், ஸ்க்ரீன் நனையிறதா, அங்கே மலையெல்லாம் உளுந்துச்சாம பூகம் வந்துச்சு, ஸ்க்ரீனுக்கு ஒன்றும் ஆகல. நாங்கள் அந்த ஸ்க்ரீன் பற்றி தான் படிச்சிட்ருக்கிறோம். இந்த பிரகரணம் பேர் அதுதானே சித்திர தீபம். அதனால் சரி இவனை வந்து அப்படி சொல்கிறான். அது தெரியாதனால அஜ்ஞானத்தினால இந்த ஆத்மாவுக்கு வந்து பந்தம் மோட்சம் ஏற்படுறது தெரிஞ்சால் இருக்காது. ஆனால் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? பிரகிருதி தான் ஏற்படுத்துன்ற அப்படின்னு சொல்லி இவனை வந்து இப்போது என்ன என்ன பேசிட்டான். இவனும் தார்க்கிகர்கள் மாதிரி தான் இவன் பந்த மோக்ஷங்கள் அனேது இருக்கே, நல்ல கவனமாக கேளுங்கோ, பந்த மோக்ஷங்கள் அனேது இருக்கே அதை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆத்மலோ பேதங்கள் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அவனை ஆத்மலோ பேதம்னு என்ன, ஆத்மாக்கு பிரகிருத்தினால தான் எல்லா கவலை எல்லா தொந்தரவு ஏற்படுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒத்துக்கிறான். எதுக்குன்னா பந்த மோட்சம் அனேது அவனை ஒத்துக்கிறான். பேசிட்டான் இல்லை, அப்பவர்க்கத்துக்கு பந்தத்துக்கு மோட்சத்துக்கு காரணம் என்னன்னு. ஆனால் காரணம் பிரகிருத்தின்றான். திரும்பி இன்னொரு பார்க்க அஜ்ஞானம்ன்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த ஸ்லோகத்தில் அந்த விஷயத்தின் சொல்கிறான். அசங்காயாக சித்தேகே, அந்த ஆத்மா ஒருவேளை எதோடைய ஒற்றுக்காமல் இருந்தால் கூட கான்ஷியஸ்னஸ் பந்த மோக்ஷோ டியூல் கேஸ் ரெண்டுமே பேத அக்ராஹாத், இது ரெண்டுத்துக்கு இருக்கிற பேதம் என்னப்பட்ட ஆத்மா அனாத்மா அப்படின்னு சொல்லலாம். அவனும் ஆத்மாக்கு அனாத்மாக்கு வித்தியாசம் தெரியாதனால விவேகம் இல்லாதனால புருஷனுக்கு பிரகிருதிக்கு இன்னொரு பிடிச்ச வார்த்தை இந்த சாங்கியர்களுக்கு என்னன்னா புருஷ. ஆத்மா கூட அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேங்க. இங்கே வித்யாரண்ய சுவாமி எதும்போது வந்துச்சவர் அவனுக்கு ரெண்டு டாப் மோஸ்ட் வேர்ட்ஸ் என்னென்னா பிரகிருதி புருஷா. ஓகே, இனிமேல் தான் பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ண போகிறான் அதோடு அவ்வளோட. ஓகே, டைம் ஆகிடுது, ஆனால் இது முடிச்சுடுறேன். பேத அக்ரஹாத், அந்த டிஃபரன்ஸ், இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியல. ஆமாம், இது பிரகிருதிக்கு புருஷக்கு. அதனால் இவன் என்ன பாவிச்சுக்கிற மதோ, இவன் என்ன நினச்சிக்கிறான்னா பந்த முக்தி வியவஸ்தார்த்தம். ஓகே, பந்த முக்தினே ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ இங்கே ஆக்சுவலி சாங்கியனு பேசுகிற மாதிரி பூர்ணமாக இல்லை, கேள்வி கேட்ட மாதிரி இருக்கு, கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்லிட்ட மாதிரி இருக்கு. எதுக்கு இப்படி பதில் சொல்கிறானேது வித்யாரண்ய சுவாமி சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கு ஒரு ஸ்லோகத்தில். அவ்வளோ இருக்கு, என்னாச்சு அவன் என்ன, அது தெரியாதனால தான் புருஷ பிரகிருதி இது ரெண்டு வித்தியாசம் என்னன்னு தெரியாதனால தான் அவனுக்கு பந்த மோட்சம் ஏற்படுதுன்னு. எதுக்கு ஆத்மா அசங்கமாக இருந்தால் எப்படி தான் பந்த மோட்சம் ஏற்படும்னு, அது அசங்கந்தான், ஆத்மா அசங்கம்தான், ஆனால் அஜ்ஞானத்தினால் ஏற்படுதுன்னா. அங்கே வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டா பரவாயில்ல. அவனுக்கு அந்த பந்த மோட்சம் அனேது சத்தியமனு ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. வேதாந்தம் பந்த மோட்சத்தின ஒத்துக்கலைங்க. ஓகே, மோட்சம் அடையணும் மோட்சம் அடையணும் முமுட்சுன்னு சார் நீங்கள் தலடிச்சுக்கிட்டு சொல்கிறீங்க. அப்போ நிர்வாண சட்கத்தில் என்ன சொல்லிட்டோம்? நமோக்ஷோ நவந்தக. அதான் ரொம்ப கான்ட்ரடிக்டரியாக இருக்கும் சாஸ்திரம்.
இப்போ அப்படிப்பட்ட கான்ட்ரடிக்டரியாக இருக்கிற வேதம் உபனிஷத்து பகவத்கீதை படித்து தான் இவங்களுக்கு குருக்கிட்ட போய் ஒழுங்காக படித்து தெரிஞ்சுக்க முடியாமல் குருக்கிட்ட கூட போயிருக்கலாம் படிச்சிருக்கலாம். ஆனாலும் இன்னும் என்னமோ அந்த என்ன சொல்கிறது கர்ம, அப்போ கர்மம் இருக்கு சார், பந்த மோஷம் கர்மம் இருக்கு காணப்படுறது. என்ன பண்ண படிச்சியும் புரியலையே, அங்கே தான் ஒரு எலிமெண்ட் வரும். நம்ம கூட சொல்கிறோம் அப்பப்போ, சங்கர சொல்கிறாரு ஈஸ்வர அனுகிரகாதேவா. இங்கே தான் இப்போது இந்த ஈஸ்வரன் வந்து சாங்கியர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. டேன் எண்டிங் என்ன சார், அப்புறம் அடுத்து இன்னொருத்தர் வரணும், யோக ஃபிலாசபர்கள் வருவாங்க, ஈஸ்வரன் ஒத்துக்கிறாங்க, நம்மளும் ஈஸ்வரன் ஒத்துக்கிறோம், சாங்கியர்கள் ஈஸ்வரன் ஒத்துக்கலை, புருஷா பிரகிருதி. அண்டு ஃபைனல் லாஸ்ட் ஒரு பிக் பிளண்டர் என்ன பண்ணுறேன்னு அது இதில் சொன்ன மாதிரி இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வீக் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிரகிருதி ஒன்றும் புருஷர்கள் பலதே இவ, அது அந்த வார்த்தை சொல்லாமல் இருந்து அவங்கள போய் நம்ம சாங்கியர் வெரி குட் 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 நாங்கள் பேசுகிறதே பேசுகிறதுன்னு சொல்லலாம். அஜானம் பிரகிருதி புழிஞ்சுகள் எல்லாமே சொல்லிட்டு இவனும் அந்த பந்த மோட்சம் பற்றி இவனுக்கு ஒரு டவுட் இருக்குது, அந்த டவுட் இப்போ சொல்ல மாட்டேன். ஆனால் இவன் எங்கே உளுந்தி போயிட்டான்னு சொன்னால், ஒரு சரீரத்துக்கு ஒரு ஆத்மா, நமக்கு அப்படி தான் தோன்ற மாதிரி இருக்கு. இல்லை, ஓகே, இப்போ ஷாப்டுங்க போய் இப்போ புரியாது சொன்னால் அடுத்தது யோகா வரும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம், ஹரி ஓம் தத்சத்.